கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆன் எத்தனையோ வரலாறுகளை சொல்கிறது, எவ்வளவோ அழிவுகளை சொல்கிறது, எத்தனையோ பலமுள்ள சமூகங்களை சொல்கிறது, மலைகளை குடைந்து வாழ்ந்த வரலாறுகள் படைத்த, பலங்கள் படைத்த, வசதி வாய்ப்புகள் உள்ள அப்படிப்பட்ட தைரியமான உடலாலும் உள்ளத்தாலும் உலகத்தை ஆட்டி கொண்டிருந்த மனிதர்களுடைய அழிவுகளை எல்லாம் அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான சோதனைகள் துன்பங்கள் உலகத்தில் நடைபெறுகிற போது ஒரு முஸ்லிமுடைய வகி பங்கு, ஒரு முஸ்லிம் எப்படி தன்னை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நான் என்னதான் நடந்தாலும் இப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு சிந்தனைக்கு அப்பால் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் அவதானித்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பது ஒரு மூமினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆலா இம்ரான் 26வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே. இந்த வசனத்தை பாருங்கள் தோழர்களே, நபியே சொல்லுங்கள், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, துஉத்தில் முல்க மந்தஷா, நீ யாருக்கு ஆட்சியை கொடுக்க விரும்புகிறாயோ அவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுப்பாய், வதன்ஜுல் முல்க மிம்மந்தஷா, யாரிடத்திலிருந்து ஆட்சியை கலட்ட நீ நினைக்கிறாயோ அவர்களிடத்திலிருந்து நீ ஆட்சியை கலட்டுவாய், யாரிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்க நினைக்கிறாயோ அவரிடத்திலிருந்து நீ ஆட்சியை பிடுங்குவாய், யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாய், யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களை நீ கேவலப்படுத்துவாய், பியதிக்கல் ஹைர், எல்லா நலவுகளும் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது, எல்லா நலவுகளும் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சூரத்துல் ஆலா இம்ரானுடைய 26வது வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை மட்டும் யோசிங்கள், ஒரு மூமினாக, ஒரு சராசரி மனிதனாக இறைவனை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு மர்மையுடைய சிந்தனையோடு இது இறைவனுடைய வகி என்ற உணர்வோடு இதை மட்டும் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள், எங்களை விடவும் இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள் கிடையாது, நாங்கள் தான் இதற்கு பிறகு அரசாங்கம், எங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் கிடையாது என்ற எண்ணத்துக்கு அப்பால் இறைவன் கொடுத்தும் எடுப்பான், அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்தும் கேவலப்படுத்துவான். பயப்பட வேண்டிய ஒரு தருணம் இதுதான் தோழர்களே. அல்லாஹ்வுடைய கையில் தான் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு நாட்டை, ஒரு கிராமத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதன் காபிராக இருந்து அவனுக்கு கீழே வாழக்கூடிய எல்லா மக்களையும் நேர்மையான பார்வையோடு, நிதானமான பார்வையோடு, பக்க சார்புகள் இல்லாமல் அத்துணை மக்களுக்கும் சமத்துவத்தோடு சமாதானத்தோடு ஒரு மன்னன் இறைவனை மறுக்கக்கூடியவனாக இருந்து, ஒரு ஆட்சியாளன் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருந்து ஆட்சி செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு இருக்கிறது. யாருக்கு? இணை வைக்கக்கூடிய ஆட்சியாளனுக்கு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் நாட்டை ஒரு முஸ்லிம் ஆட்சி செய்கிற போது அந்த முஸ்லிமுக்கு கீழே ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்க சார்புகளும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடக்குமாக இருந்தால் அல்லாஹ் அந்த முஸ்லிமான ஆட்சியாளனுக்கு கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நியாயம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த முஸ்லிமான ஆட்சியாளனுக்கு கூட அல்லாஹு தஆலா ஒரு காலமும் அவனுடைய ஆட்சியை பலப்படுத்த மாட்டான். யோசித்து பாருங்களேன், காபிராக இருந்து நியாயமாக பக்க சார்பில்லாமல் அநியாயமாக ஆட்சி செய்தால்
அல்லாஹ்வுடைய உதவி அந்த காபிரான ஆட்சியாளனுக்கு இருக்கிறது. முஸ்லிமாக இருந்து அநியாயமாக ஆட்சி செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு இருக்காது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய அதிகாரம், அவன் யாரை நாடுகிறானோ, யாரை தெரிவு செய்கிறானோ, இதற்கு பிறகு கனவு காண முடியாது என்ற அத்துணை கோட்டைகளையும் உடைத்தெறிகின்ற சக்தி அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 54வது வசனம், வமக்கரு வமக்கர் அல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் மிக சிறப்பான சூழ்ச்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். வமக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், வமக்கர் அல்லாஹ், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹு தஆலா மிக சிறப்பான சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 16வது அத்தியாயத்தின் 101வது வசனம், வமா தலமுனாஹும், நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, வலாக்கிம் தலமு அன்ஃபுஸஹும், அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த உலகத்திலே ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற நேரம் ஒரு இடத்தில் அவர் அடிமையாக விற்கப்பட்டு, சந்தையில் விற்கப்பட்டு, அதை ஒருவர் அவரை கொல்லுவதற்காகவே வாங்கி வீட்டிலே கட்டி வைத்து கொல்லுவதற்கான நாட்களும் தீகதிகளும் நெருங்கி வந்த போது அந்த கொல்லப்படுகின்ற இடத்துக்கு ஹுபைப் ரழி அவர்கள் கொண்டு போய்படுற அந்த நேரத்திலே தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுறதுக்கு முதல் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், என்னை அநியாயமாக கொள்கிறார்கள், என்னை அநியாயமாக கொள்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், வஸத்தித்து ஷம்லகும் வஃபர்ரிக் ஜம்அஹும், யா அல்லாஹ், ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவர்கள் தீட்டினார்களே அந்த திட்டத்தை நீ உடைத்து விடுவாயாக, அவர்களுடைய ஒற்றுமையை கலைத்து விடுவாயாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வளர்ந்து தன்னுடைய 11 சகோதரர்களுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரத்திலே அந்த சகோதரர்கள் அநியாயம் செய்த நேரம், அவர் நபியாக இந்த உலகத்தில் வருவார் என்று அல்லாஹ் அறிந்திருந்த நேரம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்துக்குள் கொண்டு போய் போட்டு கிணத்துக்குள் இருந்த மனிதரை போறவர்கள் சொற்ப காசுக்கு ஒரு 10 திருகத்துக்கு வாங்கி, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பின்னால ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைச்சராக வருகிறார் என்றால், ஒரு சாக்கடையில் வீசப்பட்டவர், ஒரு கிணத்துக்குள் வீசப்பட்டவர், பிற்காலத்திலே ஒரு ஆட்சி பீடத்துடைய அதிகாரியாக, ஒரு நாட்டுடைய பொருளாதார நிபுணத்துவம் உள்ள ஒரு மனிதராக வருகிறார் என்றால், அல்லாஹு தஆலா நாடுகிறவனுக்கு இதை கொடுத்து கொண்டு போவான். அல்லாஹ் நாடுகிற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து, அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார், நான் ஆட்சியாளனாக வருவேன், அந்த நாட்டை நான் நிர்வாகம் செய்வேன், பொருளாதாரத்துடைய அத்துணை விடயங்களும் எனக்கு கீழே இருக்கும் என்ற ஒரு சிந்தனையே இருந்திருக்காது. ஆனால் அல்லாஹு தஆலா அவரை கொண்டு எந்த இடத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தானோ, அல்லாஹு தஆலா அவரை கிணத்திலும் விழுத்தாட்டி அதை வாங்க வைத்து ஒரு வீட்டில் வளர வைத்து, வளருகிற போதே பிரச்சனைகள் பெண்ணின் ஊடாக வந்து அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் அங்கிருந்து அமைச்சராகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு திட்டத்தை தீட்டித்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் போய் கொண்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஃபிரௌன் வாழ்ந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஃபிரௌனுடைய ஆட்சி, நான் தான் கடவுள் என்பது, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்பது, எனக்கு கீழே வாழக்கூடியவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பது, என்னை தவிர வேறு கடவுள் இந்த பூமியில் உச்சரிக்கப்படக்கூடாது என்பது, எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாக இருந்திருக்கும். தன்னுடைய சொந்த மனைவியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரம்,
அந்த மனைவியையே கொண்டு குமிக்குகின்ற அளவுக்கு அவனுடைய வெறி பிடித்த ஆட்சி இருந்தது. அவனுடைய ஆசை, என்னுடைய ஆட்சிக்கு கீழ் யாருமே இஸ்லாமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய திட்டம், இந்த ஊரில் ஒரு மனிதர் பிறப்பார், அவர்தான் உன்னுடைய எதிரியாக இருப்பார், அவர் என்னுடைய தூதராக இருப்பார், அவர் பிறக்கிற வரைக்கும் இந்த பூமியில் பிறந்த அன்று பிறந்த எல்லா குழந்தைகளும் கொல்லப்பட்டது. அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான் தோழர்களே. எல்லா பச்சிலம் பாலகன்களும் கொல்லப்படுகிற நேரம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அல்லாஹ் யாரை காப்பாற்ற நினைக்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்ற நினைக்கிறான். எங்கே காப்பாற்ற நினைக்கிறான்? யார் கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினானோ அவனுடைய வீட்டுக்குள் குழந்தையை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கிறான். அல்லாஹு அக்பர். குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கிறான், அந்த வீட்டிலேயே வளர வைக்கிறான், அந்த வீட்டிலேயே சாப்பாடு கொடுக்க வைக்கிறான். எல்லா குழந்தைகளும் சாதாரணமாக கொண்டு குமித்த ஃபிரௌன் திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது, தன்னுடைய வீட்டில் வளருகின்ற குழந்தைதான் தனக்கு எதிரி என்று தெரியாது, தந்தை எதிரி என்று தெரியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை எதிர்த்து, இதுக்கு மேல அவனை விட்டுட்டு நம்ம போயிடுவோம் என்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரில் இருந்து புறப்படுகிறார். மனிதனுக்கு ஆசைகள்ல உள்ள மோகம் பல அடிப்படையில் இருக்கும். நாங்கள்லாம் ஷஹவாத் அப்படின்னு சொல்ற நேரம் நினைச்சு கொள்ற ஷஹவாத் என்ன ஹராம் என்று நினைச்சு கொள்ற. ஷஹவாத் என்பது ஹராம் கிடையாது, ஷஹவத் என்பது ஹராம் கிடையாது, ஆசை அது ஹராம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஷஹவத் ஹலால், அது எல்லாம் மீறினால் ஹராம் ஆகிவிடும். உதாரணத்துக்கு ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, அல்லாஹு தஆலா பெண்களில உங்களுக்கு ஆசையை வைத்திருக்கிறான். ஹராமா ஹலாலா? ஹலால். நம்ம ஹராம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஹலால். எப்ப ஹலால்? திருமணம் முடித்து ஒரு மனைவியோடு இல்லறத்தில் ஆசையாக அந்த மனைவியை அனுபவிப்பது ஹலால். அதே நேரம் ஹராமாக அனுபவிப்பது அது ஹராம். இச்சை என்பது ஹராம் கிடையாது, அது ஹலால். எல்லை மீறினால் அது ஹராமாக மாறிவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இச்சைகளிலே ஆக மோசமான இச்சை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இஸ்ஸத் என்று சொல்லுகின்ற இச்சை, தண்ட கண்ணியம், தண்ட அதிகாரம், தன்னுடைய மமதை பாதிக்கப்படுமாக இருந்தால் என்ன வேணுமென்றாலும் செய்வான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயும் அந்த அந்த ஷஹவத்துல் இஸ்ஸா, அந்த கண்ணியத்தின் மீது உள்ள ஆசை இருக்கிறதே, அதைத்தான் அல்லாஹு தஆலா பெண்ணுடைய ஆசையை விடவும் பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன, மனுஷனை அழிச்சு நாசமாக்குற ஒரே ஒரு காரணம் இந்த இஸ்ஸத் என்று சொல்லுகின்ற ஷஹவத், ஆசை. ஃபிரௌனுக்கும் இதுதான் இருந்துச்சு. ஃபிரௌன் ஆட்சி செய்கிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் விட்டுட்டு போப்புறாரு. விட வேண்டியதுதானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போப்புறாரு, நம்ம இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க இயலாது, நம்ம போயிடுவோம் அப்படி என்று. அவர் மட்டுமல்ல, அவருக்கு கீழே உள்ள அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களையும் எடுத்துக்கொண்டு தானே அவர் போறாரு. ஃபிரௌன் என்ன யோசிச்சான்? அவரா போனா சரி வராது, நம்மளா அடிச்சு துரத்தினதாக இருக்கணும், நம்மளா அடிச்சு துரத்தினதாக இருக்கணும். அவன் ஆசை, அவன் இஸ்ஸத், அவன் கண்ணியம் உடல அவன் விட்டுட்டு குந்திருந்தால் விஷயம் முடிஞ்சிருக்கும். அவன் பின்னால துரத்தி போறான். பின்னால துரத்தி போற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால ஓடுறார், விட்டுட்டு வா, நம்மட பூமி நமக்கு சொந்தமாகிட்டு ஆட்சி அதிகாரம் ஓகே, யாரும் இப்ப முஸ்லிம்கள் இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவரை ஏற்றுக்கொண்டவங்களும் போயிட்டாங்க, இதுக்கு பிறகு நம்மட ஆட்சி தான், உட்கார வேண்டியது தானே. உட்கார அவருடைய ஷஹவத் உடை இல்ல, அவனுடைய அழிவு விட இல்ல, அதனால ஃபிரௌன் துரத்திக்கிட்டே போறான். போற நேரம் முன்னால கடல், பின்னால ஃபிரௌனுடைய படை. இந்த நேரத்தில மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில உள்ள கம்பம் எடுத்து கடல்ல அடிக்கிறார். கடல் அப்படியே பாதையாக அப்படியே காட்சி அளிக்குது. ஃபிரௌன் பார்த்துக்கிட்டு தானே இருந்தான். அப்ப கையில இருக்கிற கம்புக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு யோசிக்கத்தானே வேணும். ஆனா ஃபிரௌனுடைய ஷஹவத் விட இல்லை, அவனுடைய இஸ்ஸத் கண்ணியம் அவனை விட இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரு, எப்படியாவது போய் கொண்டுடுவோம் அப்படி என்று. அவனும் அதுக்குள்ள போனான்,
அல்லாஹு தாலா அவனை அந்த இடத்திலே வைத்து அழித்தான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஃபிரவுனுக்கு வந்த இந்த உலகத்திலே உள்ள அழிவுக்கான காரணம் மமதி. அவனுடைய தன்னுடைய கண்ணியம் பறிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுகின்ற ஒரு அகங்காரம் அல்லாஹு தாலா கூட்டி கொண்டு வச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அவனை அழித்த வரலாறை அல் குர்ஆன் சொல்கிறது. அவன் அதோடைய திரும்பி போயிருந்தால் அவனுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் செய்து கொண்டு அவன் எவ்வளவோ காலம் இருந்தாலும் வாளத்தில் நின்று கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவனுடைய மமத, அவனுடைய கண்ணியம், அந்த ஷஹ்வத்துல் இஸ்ஸா அவனை விடல. அல்லாஹு தஆலா அழித்த வரலாறை அல் குர்ஆன் சொல்கிறது.